வணக்கம். மகாசக்தியில் இன்று ஆத்ம ஒளி பாகம் ஐந்தில் ஆன்மீக உரையாளர் திரு வி ராஜாராமன் அவர்கள் வாழ்க்கை ஒரு பென்ஸ் கார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். வாழ்க்கையில வசதியா இருக்கணுங்க, வாழ்க்கையே வசதியா மாத்திக்கணும். நம்ம கையில தான் இருக்கிறது. வாழ்க்கை ஒரு பென்ஸ் கார் மாதிரி, அதில் சவாரி செஞ்சால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிற பிரயாணம் ரொம்ப வசதியாகவும் சௌகரியமாகவும் போகணும்னா நம்ம அதை ஒரு பென்ஸ் கார் மாதிரி நினைக்கணும். அதுக்கு நாலு வீல் இருக்குங்க. அந்த நாலு வீலையும் நல்ல காற்று அடித்து வச்சுக்கிட்டோம்னா பஞ்சர் ஆகாமல் நம்ம வாழ்க்கை பிரயாணம் ரொம்ப சுகமாக போகுங்கிறது என் கருத்துங்க. எது அந்த நாலு வீலு? ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, வெல்த்து, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவதுங்க ஆரோக்கியம், நல்ல உறவுகள், செல்வம், ஆன்மீகம். இந்த நாலு வீலை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். ஹெல்த்துன்னா உடல் மனம் ரெண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்க. ஒருத்தருக்கு நல்ல தூக்கம், பசி எடுத்து சாப்பிட்றது, சரியாக தினமும் மோஷன் போகிறது இருந்தால் அவர் உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவரே சோம்பேறித்தனம் இல்லாமல், யாருடனும் எரிஞ்சு விழாமல், கவலையிலேயே மூழ்கி இருக்காமல், எதிர்கால பயம் இல்லாமல் உற்சாகமாக இருந்தால் மன ஆரோக்கியத்துடன் இருக்காருன்னு அர்த்தம். வெல்த்து போனால் கொஞ்சம் நஷ்டங்க, ஆனால் ஹெல்த்து போச்சுன்னா எல்லாமே நஷ்டம்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. ஹெல்த்தை பார்த்துக்கலாங்க. ரிலேஷன்ஷிப், உறவு, இந்த வீல் தாங்க நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்குது. நாம் தனி ஆள் இல்லை, பல பேருடன் சேர்ந்து பலரை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போது மற்றவங்க கிட்ட நல்ல நட்பு, உறவு, புரிதல் இருந்தால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும்னு எல்லாரும் தெரிஞ்சது தாங்க. இன்றைக்கி நிறைய விவாகரத்து, முதியோர் இல்லங்களின் பெருக்கம், மன அமைதி இல்லாதது, தற்கொலை, இதுக்கெல்லாம் காரணம் மற்றவர்களை புரிந்து விட்டு கொடுத்து வாழாமல் பிடிவாதமாக இருக்கிறது தாங்க. அன்பும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எல்லோரிடமும் சுமூகமாக சென்று விடலாம் என்ற கருத்தை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணுங்க. வாழ்க்கை ஒரு சிறிய பயணம். அந்த பயணம் சந்தோஷமாக சென்றடைய சொந்தங்களுடன் கூடி ஆனந்தமாக வாழ்வதில் தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க இந்த நாலு டீயை நல்லா பார்த்துக்கணுங்க. இங்கிலீஷ் டீ, டைம், டாக், ட்ரஸ்ட், டச் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம்னா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துடன் ஆரோக்கியமான ஆனந்தமான நேரம் செலவிட வேண்டுங்க. தொழில், வேலை என்று குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. டாக், நம் சொந்தங்களுடன் வாரம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது பேச வேண்டும். வெறுமனே எஸ்எம்எஸ் மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க. டச், டச் என்றால் நம் சொந்தங்களை வீட்டுக்கு மாதம் ஒரு முறையாவது நேரில் சென்று அவர்களுடன் பேசிவிட்டு வர வேண்டும். அண்ட் ஃபோன் தொடர்பு அவசியம் என்றாலும் நேர தொடர்பு வச்சுக்கிறது அதை விட மிக அவசியங்க. ட்ரஸ்ட்டு, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை, சொந்த பந்தங்களை முழுமையாக நம்ப வேண்டுங்க, நம்பி வாழ வேண்டுங்க. நம் சொந்தங்களை உயிர் சக்தியாக, ஆத்மசக்தியாக உணர்ந்து அவர்களுடன் இருக்க வேண்டுங்க. அதுதான் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க. வெல்த்து, துட்டு லேது, சந்தோஷம் லேது, பணம் இல்லாமல் வாழ்க்கை நகர்வது கஷ்டம். எல்லோருக்கும் தர்மமான வழியில் பணம் ஈட்டி வசதியாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. இந்த சமுதாயத்தில் நாம் நம் உடல் உழைப்பையோ அறிவையோ கொடுத்து நம் வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை பெற வேண்டும். அவுட்டர் கம்ஃபர்ட் செல்வம், இன்னர் கம்ஃபர்ட் அமைதி, ரெண்டுமே அவசியங்க. ஆனால் சுயநலமின்றி நம் தனிப்பட்ட ஆசைகளுக்காக சம்பாதிக்காம மற்றவங்கள் நலனுக்காக சம்பாதிக்க வேணுங்க. இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியங்க. ஆன்மீகம் நான்காவது வீல். மற்ற மூன்று வீல்ஸும் நம் சம்சார வாழ்க்கைக்கு அவசியம். இந்த வீல் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம். ஆன்மீக வளர்ச்சியும் கூடவே நடந்து கொண்டிருக்க வேண்டுங்க. ஏனென்றால் ஆன்மீகம் மட்டுமே உண்மையான அமைதியை தரவல்லது. மற்ற மூன்று வீல்ஸுக்கும் பாதுகாப்பானது இந்த ஆன்மீக வீல்ஸ். ஆகையால் பக்தி, வழிபாடு, தியானம், மூச்சு பயிற்சி, ஜபம், சத்சங்கம் இவற்றையெல்லாம் விடாமல் செஞ்சு கொண்டு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு பென்ஸ் கார் அல்லது ஓட்டை
சைக்கிள் என்பது உங்கள் கையில்தான் இருக்குது.